ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மஞ்சு விரட்டில் கலக்கிய காலை மாடு, ஆத்திரத்தில் இருந்த போட்டியாளர்கள் தோல்வியால் மாட்டிற்கு நேர்ந்த கொடூரம், அதிர்ச்சியில் உறைந்த ஊர் மக்கள், வேலூரில் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சிக்கு அருகே அமைந்துள்ளது கோட்டைச்சேரி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. இவர் கடந்த பல ஆண்டுகளாக காளை மாடு ஒன்றை வளர்த்து வருகிறார். மிகுந்த பாசத்துடன் வளர்க்கப்பட்ட இந்த காளையை சிவா மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலவே பராமரித்து வந்தனர். அதே வேளையில் சிவாவின் காளை மாடு மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காகவே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த காளை மாடு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பலமுறை வெற்றி பெற்று பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளது. இதனால் சிவாவின் காளை மாடு கோட்டைச்சேரி ஊர் மக்களிடையே சிறப்பு வாய்ந்த காளையாகவே அறியப்பட்டு வந்துள்ளது. சமீபத்தில் கூட ஆந்திராவில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் சிவாவின் காலை கலந்து கொண்டு முதல் பரிசு வென்றதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் மாடு உரிமையாளர் சிவா தன்னுடைய காளை மாட்டை வீட்டுக்கு அருகில் உள்ள மாட்டு கொட்டகையில் கட்டி வைப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த 29ஆம் தேதியன்று சிவா வழக்கம் போல் தனது காளை மாட்டை அங்குள்ள கொட்டகையில் கட்டி வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். இதனிடையே வீட்டுக்குள் சென்ற சிவா தனது உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அந்த நேரத்தில் திடீரென அவருடைய காளை மாடு கத்திக்கொண்டே இருந்துள்ளது. அந்த சமயம் இதை கேட்டுக் கொண்டிருந்த சிவா தன்னுடைய காளை மாடு இயல்பாக சத்தம் போடுவது போல் இருப்பதாக நினைத்துக் கொண்டு தனது மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் நேரமாக காளையின் சத்தம் அடங்கவில்லை. அப்போது இதனால் சந்தேகமடைந்த சிவா உடனடியாக மாட்டு கொட்டகைக்கு சென்றுள்ளார். அங்கு தன்னுடைய காளை மாட்டிடம் சென்று பார்த்தபோது மாட்டு கொட்டகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த காளையை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதனால் அந்த காளை மாட்டின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிவா அங்கே என்ன நடந்தது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதன் பிறகு தங்களுடைய மாடு வெட்டப்பட்டதை அறிந்த சிவா மற்றும் அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மேலும் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்தில் குவிந்தனர். இதனிடையில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட மாட்டின் உரிமையாளர் கண்ணீருடன் சென்று பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற முடியாமல் தோல்வியை சந்தித்த காளை மாடு உரிமையாளர்கள் இதை செய்தார்களா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் காளை மாட்டின் காலில் வெட்டிய மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொண்டு போட்டியை சாதாரணமாக பார்க்காமல் வாயில்லா ஜீவனை வெட்டியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாட்டின் உரிமையாளரும் ஊர் மக்களும் சமூக ஆர்வலர்களும் போலீசாரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்ற காளை மாட்டை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.